வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு பருப்பு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பில் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் வந்து அடுப்பில் வாட்டி எடுத்து வச்சுருக்கேன், இது நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, 1 இப்போது வெங்காயம், வெங்காயம் பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு தீயில் சுட்டு இந்த மாதிரி பருப்புக்கு போட்டால் நல்ல மணமாக இருக்கும் வரமிளகாய், அதுக்காக தான் சுட்டு போடுறது. 2 மிளகாய் சூடு பண்ணி இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு, அதையும் நல்லா பருப்பில் போட்டுடலாம். வேண்டாம் மிளகாயும் போட்டாச்சு, தக்காளி 1 தக்காளி அதையும் போட்டுடலாம். 1 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, 7-8 வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, வரமிளகாய் 2 எடுத்திருக்கோம். இதில் தண்ணி ஊற்றலாம். பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு, வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது, மஞ்சத்தூள் கூட போடாமல் அதை அப்படியே அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பில் வச்சு இதை வேக வைக்கலாம். மூடி வச்சா பொங்கிட்டு வரும், அதனால மூட வேண்டாம், கொதிக்கிற வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கட்டும். பருப்பு கொதிச்சிருச்சு, பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப கொலைய விடாமல் கடையிற அளவுக்கு நம்ம எடுத்து கடையணும், அதனால் இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்து. பருப்பு நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடையலாம். கடைஞ்சிட்டு தாளித்து இதில் ஊற்றலாம். கடைஞ்சிட்டு இப்போ கடுகு 2 பூண்டு போட்டு தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு, இதில் பூண்டு, பூண்டு 1 பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு போடணும். பூண்டு கொஞ்சம் வாடட்டும். பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா வாடிடுச்சு, அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பில் ஊற்றலாம். இப்போ பருப்பில் ஊற்றிடலாம். உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு, வெங்காயம், பாசிப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய் 1/2 ஸ்பூன், ஜீரகம், 1 தக்காளி மட்டும் போட்டு மொத்தமாக வேக வச்சு கடைஞ்சி கடுகு பூண்டு போட்டு தாளித்து ஊற்றுறது மட்டும்தான். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.